நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரீமியம் வீடியோ நேயர் சங்கர் கணேஷ் ஒரு 4-5 கேள்விகள் சற்று வித்தியாசமான ஒரு அமைப்பில் கொடுத்துருக்கிறார். பொதுவாகவே நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து வழக்கமாக திரும்ப திரும்ப கேட்கின்ற கேள்விகளையே கேட்காமல் சற்று சிந்தனையை தூண்டிவிடக்கூடிய அனைவருக்குமே உபயோகமாக இருக்கக்கூடிய சில விளக்கங்கள் தருமாறியான கேள்விகளுக்கு நான் உடனே பதிலளிக்கிறேன் அப்படின்றது தான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். அந்த அமைப்பின்படி சங்கர் கணேஷ், நீங்கள் ஒரு 4-5 கிரகம் நல்ல கேட்டுக்கிறீங்க. நேச்சர் இதற்கான கிரகம் எதையா? சரியான கேள்வி. சரி, இந்த அமைப்பின்படி உங்களுடைய முதல் கேள்வி, சங்கர் கணேஷ், சுக்கிரன் குரு இவர்கள் இருவரும் கடகத்தில் இருந்தால் கடகம் வலுக்குமா அல்லது மகரம் வலுக்குமா ஐயா? இதுல ஒரு நுணுக்கமான விஷயம் கேக்குறீங்க. குரு சுக்கிரன் ரெண்டு பேரும் இருக்கிறாங்க. குரு சுக்கிரன் ரெண்டு பேரும் இருந்தால் அந்த அமைப்புல கடகம், அவர்கள் ரெண்டு பேருமே மகரத்தை பார்ப்பாங்க. அப்ப இதுல ஒரு மறைமுகமான ஒரு கேள்வி என்ன, அந்த அப்படியே இது பண்ணி வர்ற கேள்வி, குரு சுக்கிரனுடைய பார்வைக்கு வலுவா இருக்கிறதுக்கான இருப்பிடத்திற்கு வலுவா? அதுதான் அதோட உண்மையான அர்த்தம். குரு சுக்கிரன் சுப கிரகங்களின் பார்வை வலுவா, இருப்பிடம் வலுவா, தான் இருக்கும் இடத்தை அவர்கள் சுபத்துவப்படுத்துவார்களா, புனிதப்படுத்துவார்களா, அல்லது அவர்கள் பார்க்கும் இடங்களை சுபத்துவப்படுத்துவார்களா அப்படிங்கறதுதான் ஒன்று. மிக மிக முக்கியமான ஒரு நுணுக்கமான கேள்வியை கேட்டிருக்கிறீங்க. தெரிஞ்சு கேட்டீங்களோ தெரியாத கேட்டீங்களோ, இதெல்லாம் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ல ஒரு அனுபவ கருத்தாக அப்படியே உண்மையான அமைப்புகளை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் சங்கர் கணேஷ், இதெல்லாம் வந்து மிக மிக உயர்நிலை புரிதல். ஒரு பலன் எடுக்க வேண்டிய அமைப்பிற்கு எப்படி எந்த நேரத்தில் எப்படி பலன் தரும் அப்படிங்கிறதுக்கு வந்து மிக உயர்நிலை புரிதல். அப்ப நீங்க வந்து இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சு கேட்டீங்களா தெரியாத கேட்டீங்களான்னு தெரியல. ரெண்டையும் குருவையும் சுக்கிரனையும் ஆட் பண்ணீங்க பாருங்க. கடகத்தில் இருக்கின்ற குரு சுக்கிரன், குரு சனின்னு கூட கேட்கல, குரு செவ்வாயின் கேட்கல, மற்ற கிரகங்களை கூட கேட்கல, குரு சுக்கிரன்னு கேட்டீங்க இல்லையா. அப்ப குரு சுக்கிரனுடைய வித்தியாசங்களை இந்த இடத்துல நான் சொல்லியே ஆக வேண்டிய ஒரு அமைப்புக்கு கொண்டு வந்தீங்க. அனைவருக்கும் பயன்படும் மதியான கேள்வி. உண்மையில் சங்கர் கணேஷ், உங்களை நான் பாராட்டுகிறேன். சரி, தெரிஞ்சு கேட்டீங்களா தெரியாது கேட்டீங்களான்னு தெரியாது. குரு சுக்கிரன் இவர்கள் இருவரும் கடகத்தில் இருந்தால் மகரம் வலுக்குமா அல்லது கடகம் வலுக்குமா? சரி, இந்த கேள்விக்கு குரு தான் பார்க்கின்ற இடங்களை புனிதப்படுத்துவார், அதிகம் புனிதப்படுத்துவார் அப்படின்ற ஒரு இது இருக்கு. அதுதான் உண்மை. குரு தன்னுடைய இருக்கும் வீட்டை விட தான் பார்க்கும் இடத்தை புனிதப்படுத்துவார், சுபத்துவப்படுத்துவார், வலுப்படுத்துவார் அப்படிங்கறதுதான் உண்மை. ஆக அந்த அமைப்பில் குரு கடகத்தில் இருக்கும் போது கடகத்திற்கு கிடைக்கும் நன்மையை விட அந்த பாவகத்தில், எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கங்க, 8-12 இடங்கள் சுபத்துவமாக இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லுகின்ற நிறைய நேரங்கள்ல 4 இடத்தில் குரு இருப்பார். என்னுடைய ஆய்வில் நான் ரொம்ப அதிகமா நோட் பண்ணி இதை வந்து நிறைய ஜாதகங்கள்ல மேட்ச் பண்ண விஷயம், ஒரு வெளிநாட்டு விதியை கொடுத்திருக்கிறேன். 8-12 இடங்கள் சுபத்துவமாகனா அவங்க வந்து வெளிநாட்டுல இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான அவருடைய ஜாதகத்தெல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் 4 இடத்தில் குரு தனித்திருப்பார். 4 இடத்துல குரு தனித்திருந்து 4 இடத்தை பாதித்து, 4 இடம் குரு இருக்கின்ற இடம் பெரிய விருத்தி இல்லை, அதுக்காக கெட்டு போகாது. சனி 4 இடத்தில் இருந்தால் கெடுப்பார், குரு 4 இடத்தில் இருந்தால் கெடுக்க மாட்டார். குரு தான் இருக்கும் இடத்தை விட, குரு தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடங்களை சுபத்துவப்படுத்துபவர், பார்க்கும் இடங்களை வலுப்பெறச் செய்பவர் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆகவே இந்த இடத்துல குருவை நீங்கள் எடுக்கும்போது கடகத்தில் இருக்கின்ற குரு கடகத்தை சுபத்துவ புனித வலுக்க செய்வதை விட அவர் விருச்சிகத்தையும் மகரத்தையும் மீனத்தையும் புனிதப்படுத்துவார். இதுல ஒரு மிக மிக முக்கியமான ஒன்று, மீனம் அதிக சுபத்துவமாகும். இங்க வந்த பாவக சுபத்துவத்துக்கு நீங்க வந்தணும். ஏனென்றால் ஒரு கிரகம் உச்சமாகி அது முதன்மை இயற்கை சுவராகி, அது முதன்மை இயற்கை சுவராகி தன்னுடைய பாவகத்தை தானே பார்க்கின்ற ஒரு அமைப்பை அடைகிறது. ஆக இந்த அமைப்புல குரு கடகத்தில் இருக்கும் பொழுது முதல் நிலையாக மீனமும் இரண்டாம் நிலையாக விருச்சிகமும்
மூன்றாம் நிலையாக மகரமும் புனிதப்படும் வலுக்கும் சுபத்துவப்படும். ஏனென்றால் குரு தன்னுடைய நண்பரின் வீட்டை பார்க்கிறார், தனது தான் வீட்டை தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிறார், அடுத்து தனக்கு சமமானவர் என்று சொல்லப்படக்கூடிய சனியின் வீட்டை பார்க்கிறார், ஏழாம் பார்வையா பார்க்கிறார். எப்போதுமே குருவின் 5-9 பார்வைக்கு தான் விசேஷம் அதிகம். திரிகோண பார்வைனா குருவிற்கு மிக மிக அதிகமான ஒரு விசேஷ பார்வையாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் இன்னொரு அமைப்பு சுக்கிரனின் பார்வை அரை பார்வை என்று சொல்லப்படுகிறதுக்கான அர்த்தம் நிறைய இடங்களில் இதை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு கதை உண்டு. என்ன கதை? வாமன மகரிஷி மகாபலி சக்கரவர்த்தி உன்னையுடைய இவராக ராஜகுருவாக சுக்கராச்சாரியார் இருந்தார். அவரிடம் வந்து வாமனர் விஷ்ணு வந்து வாமன அவதாரம் எடுத்து வந்து அவருடைய இதை தானமாக கேட்கும்போது மூன்று உலகத்தையும் தானமாக கொடுத்தார் மகாபலி சக்கரவர்த்தி. அந்த தானத்தை வந்திருப்பவர் விஷ்ணு என்று அறிந்து தானம் கொடுக்கும் பொழுது அந்த நீர் வார்த்து கொடுக்கின்ற ஒரு அமைப்பு நம்முடைய கலாச்சாரத்தில் இருக்கு. தந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீரை கொடுத்து விட்டாலே அது அக்ரிமெண்ட்டுன்னு அர்த்தம். இந்த காலம் மாதிரி டாக்குமெண்ட் பேப்பருக்கு பேரெல்லாம் கிடையாது. கொடுத்தேன், வாக்குறுதி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் நீரை வந்து தாரை வார்த்து கொடுத்தல்னு பேர். அந்த தாரை வார்த்து கொடுக்கும்போது நீர் வாமன மகாபலி சக்கரவர்த்தி எத்தனை தடுத்தும் கேளாததால் தாரை வார்த்து கொடுக்கும்போது அந்த கமண்டலத்தினுடைய வாய்ப்பகுதி இருக்கு இல்லையா, கண் என்று சொல்லப்படக்கூடிய நீர் வரும் பகுதியை வந்து சுக்கராச்சாரியர் வண்டாக மாறி போய் அடைத்து கொண்டார். அதை வந்து தர்ப்பப்புள்ளால வாமனர் வந்து அதை தர்ப்பப்புள்ளால் நோண்டும் போது அவருடைய கண் ஒரு கண் குருடாகி விட்டது. ஆகவே சுக்கராச்சாரியருக்கு ஒரு கண் குருடு, அவரால் அரைப்பார்வை தான் பார்க்க முடியும்னு சில புராண கதைகள் இருக்கின்றன. இவைகள் அனைத்துமே ஜோதிடம் சார்ந்த சில வானியல் உண்மைகளை சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள். ஆக ஒரு மனிதனுக்கு பார்வையின் மூலம் குரு எத்தகைய நல்ல பலன்களை தருகிறாரோ அதே பலன்களின் 50% உச்ச சுக்கிரன் தருவார். ஒரு குருவின் உச்ச பலன், ஒரு குருவின் ஆட்சி பலன் பார்வை 100% இருக்குன்னா அதே சுக்கிரனின் ஆட்சி பார்வை உச்ச பார்வை 50% இருக்கும். இவ்வளவுதான் சுபத்துவ தத்துவத்தில் இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ரொம்ப ஜோதிடத்துடைய மிகப்பெரிய ஹைலைட்டாக மிகவும் நுணுக்கமாக கவனிக்கக்கூடிய சில விஷயங்கள். இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாலே ஜோதிடத்துல பலன் சொல்றது எப்படி படிநிலைகள்னு நான் சொல்றேன் இல்லையா. ஒருத்தர் எஸ்ஐயா இருப்பாரா, எஸ்பியா இருப்பாரா, டிஎஸ்பியா இருப்பாரா, டிஜிபியா இருப்பாரா, மேனேஜராக இருப்பாரா, பியூனாக இருப்பாரா, ரெண்டுக்கும் நடுவில் செக்ஷன் ஆபீசராக இருப்பாரா, அது போன்ற அமைப்புகளுக்கு இப்போது நாம் சொல்லுகின்ற இந்த படிநிலை அமைப்புகளே வந்து ஒரு உதாரணமாக. இப்ப நீங்க கேட்ட கேள்வி உங்களை அறியாம ஒரு சென்சிட்டிவான கேள்வி கேட்டிருக்கிறீங்க, தெரிஞ்சுதான் கேட்டிருந்தீங்கன்னா கிரேட். சரி, கடகத்தில் இருப்பவர் பகை, இரண்டு வித்தியாசமான நிலைகள் வந்து விடுகின்றன. கடகம் உச்ச குருவின் வீடு, உச்சத்தில் இருக்கிறார் அவர். அங்கே இருக்கும் இடத்தை சுபத்து வலுப்படுத்துவதை விட பார்க்கும் இடத்தை வலுப்படுத்துவார். மூன்று பார்வைகளுடைய வித்தியாசத்தையும் சொல்லிட்டேன். குருவுக்கு 7 பார்வையோடு 5-9 பார்வைகள் விசேஷமான பார்வைகள். 7 பார்வையை விட 9 பார்வைக்கும் 50 பார்வைக்கும் சக்தி அதிகம் குருவோடது. ஏன்னா அவருக்கு உள்ள ஸ்பெஷல் குருவின் பார்வையினுடைய ஒரு இது கூட நிறைய வீடியோக்களையும் ஆர்டிகளையும் சொல்லியிருக்கிறேன். குரு ஒருவர் மட்டுமே மகாவீரிய சுவர் என்பதற்கான தகுதியின் அமைப்பாக குரு ஒருவர் மட்டுமே தான் இருக்கும் வீட்டிலிருந்து ஒரே நேரத்தில் சர ஸ்திர உபய வீடுகளை பார்ப்பார். வேற எந்த கிரகத்திற்கும் அந்த அமைப்பு இல்லை. மூன்று பார்வை அமைப்புகள் உள்ள செவ்வாய், சனி, குரு இந்த மூன்று கிரகங்களில் மகாசுபரான குரு மட்டுமே ஒரே நேரத்தில் சரம் ஸ்திரம் உபயம் இந்த மூன்று ராசிகளையும் பார்க்கும் தகுதியை உடையவர். அதனால்தான் அவர் மகாசுபர், அவருக்கு அந்த 5-9 பார்வைகள் இருக்கின்றன என்பது உண்மை. ஆகவே இங்கே நீங்கள் அடுத்த கேள்வி கேட்டீங்க, சுக்கிரன் இருக்கும் இடத்தை சுபத்துவப்படுத்துவார். சுக்கிரனுக்கு அது பகை வீடு. தான் வலிமை இழந்தாலும் அங்கே கடகம் சுபத்துவமாக இருக்கின்றதுதான் உண்மை. குருவின் இருப்பால் அடைகின்ற சுபத்துவத்தை விட டாலரேட், நீங்க சொல்றது வந்து ஒரு பேலன்ஸ் ஆகுது. குருவின் இருப்பால் கிடைக்கின்ற சுபத்துவத்தை விட அங்கே பகை வீடாக இருந்தாலும் கடகத்தில் இருக்கின்ற சுக்கிரனால் அங்கே நல்ல தன்மை இருக்கும். உதாரணம் இளையராஜாவோட ஜாதகம், இளையராஜாவோட ஜாதகம் குரு சுக்கிரன், இன்னும் ஒரு கிரகம் கூட இருக்கும், குரு சுக்கிரன் சந்திரன் பரிவர்த்தனை, இன்னும் ஒரு கிரகம் இருக்கும். இளையராஜா அவர்களுடைய ஜாதகத்தை பார்த்தீர்களே ஆனால் ரிஷபராசிக்கு ரிஷப லக்னமாகி குருவும் சுக்கிரனும் இன்னும் ஒரு கிரகம், ஏதோ ஒரு கிரகம் அங்கே சுபத்துவமாக இருக்கும். புதனாக கூட இருக்கலாம், குரு சுக்கிரன் புதனாக இருக்கலாம், ஆனால் குரு சுக்கிரன் அங்கே மூன்றாம் இடத்தில். மிகப்பெரிய இசை மேதையான
நம் நூற்றாண்டில் ஒரு அடையாளப்படுத்தி காட்டக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய தன் சுவாசம் முழுக்க இசையை மட்டுமே கொண்டிருக்கின்ற இசையை மட்டுமே உணவாக அருந்துகின்ற நம்முடைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மகாபெரிய மேதை ஞான மேதையான இளையராஜாவின் ஜாதகத்தில் மூன்றாம் இடத்தில் குருவும் சுக்கிரனும் இன்னொரு கிரகமும் இருக்கின்ற அமைப்பு சந்திரன் உச்சமாகி சுக்கிரனும் சந்திரனும் பரிவர்த்தனை அடைஞ்சிருப்பாங்க. ஆக அந்த மூன்றாம் இடம் சுபத்துவம் அடைகிறது அடைந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் உச்ச குருவின் இருப்பால் ஓரளவிற்கும் சுக்கிரனின் இருப்பால் லக்ன ஆதிபத்தியம் உள்ள சுக்கிரனின் இருப்பால் ஒன்றும் புதனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் என்னன்னு சரியாக ஞாபகம் இல்லை. இன்னொரு கிரகத்தை அமைப்பதாலையும் அவருடைய மூன்றாம் இடம் வலுத்திருக்கிறதுனால தான் இப்போது நீங்கள் கேட்ட கடக அமைப்பில் கடகத்தில் இருக்கின்ற குரு இது. சுக்கிரனின் பார்வை உச்ச குருவின் பார்வையை உச்ச சுக்கிரனின் பார்வையோட தான் மேட்ச் பண்ணணும். ஆட்சி குருவின் பார்வை ஆட்சி பெற்ற குருவின் சுக்கிரனோட தான் மேட்ச் பண்ணணும். 50% குரு கடகத்தில் மட்டும் இருந்து தன்னுடைய ஏழாம் வீட்டை சுபத்துவப்படுத்துவதற்கும் அதே சுக்கிரன் மீனத்தில் உச்சமாகி தன்னுடைய இங்கே எதிர்பார்வையை ஏழாம் பார்வை அவர் ஒரு பார்வை தான் ஏழாம் பார்வையான கன்னியை சுபத்துவப்படுத்துவதற்கும் 50% வித்தியாசம். அதே நேரத்தில் மீனத்தில் உச்சமாகின்ற சுக்கிரன் குருவின் வீடான அந்த வீட்டை மிக அதிகமாக சுபத்துவப்படுத்துவார். இதை வந்து நான் உங்கள் ஜாதகம் யோக ஜாதகம் அல்ல இதை எழுதியிருக்கிறேன் கட்டுரைகளில் மாலவிய யோகம்ன்ற பேரில் எழுதும்போது என்னதான் அட்டமாதிபதியாக இருந்தாலும் அவர் இயற்கை சுவர் என்பதால் ஜாதகரின் குணங்கள் மேம்பட்ட நிலையில் இருக்கும்னு எழுதியிருக்கிறேன். குரு ஏமாலி இருப்பான் நல்லவனா இருப்பான். குரு மீன லக்னத்திற்கு லக்னத்தில் உச்சம் பெற்ற சுக்கிரனை கொண்டவர் கடுமையான நல்ல குணங்களை கொண்டிருப்பார். வேறு எந்த விதமான குண இதோட கலப்பா இருக்கக்கூடாது தனித்து உச்சமானால். ஏனென்றால் ஏற்கனவே மீனம் நல்ல நல்ல வீடு ஒரு கயமைத்தனம் இல்லாத ஒரு வீடு. அந்த வீட்டில் வந்து இன்னொரு சுக்கிரன் தான் இருக்கும் வீட்டை சுபத்துவப்படுத்துவதற்கு போல சுபத்துவப்படுத்தக்கூடிய ஒரு வந்து சுக்கிரன் வந்து உச்சமாக இருக்கிறார் அப்படிங்கிற நிலைமையில நிச்சயமாக அங்கே நான் சொன்ன இந்த அமைப்பு தான் அதாவது இருக்கின்ற வீட்டை அதிகமாக சுபத்துவப்படுத்துபவர் குருவை விட சுக்கிரன் பார்க்கின்ற வீட்டை அதிகமாக சுபத்துவப்படுத்துபவர் குரு. இருவரும் இணைஞ்சுதாங்கன்னு இப்ப சொல்றீங்க. இப்ப இந்த இடத்துல எப்படி பலன் எடுப்பீங்க? இருவருடைய பகை உச்ச நீச்சம் பரம உச்ச பகை பரம நீச்ச பகைன்னு இருக்கு. அப்ப அந்த பரம உச்ச பாகையை குரு தாண்டி விட்டாராம். குரு வந்து எத்தனை டிகிரி வரைக்கும் அதாவது உதாரணமாக சந்திரன் வந்து 3 டிகிரிக்குள்ள உச்சம் செவ்வாய் வந்து மகரத்துல 28 டிகிரி வரைக்கும் உச்சம் அப்படின்னு சில நிலைகள் இருக்கின்றன. அந்த பரம உச்ச பாகையை குரு தாண்டாத வரைக்கும் அவருடைய பார்வைக்கு கொஞ்சம் நல்ல வலிமையான ஒரு அமைப்பு இருக்கும். எதிரே மகர பாவகம் எத்தனாவது பாவகம் எப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கின்றது அப்படிங்கிறத நீங்க இது பண்ணணும். குருவும் சுக்கிரனும் ஒரு 8 டிகிரிக்குள்ள சேர்ந்துட்டாலே 8 டிகிரிக்குள்ள சேர்ந்துட்டாலே ரெண்டு பேருமே ஒரு அவஸ்தை நிலையில் இருப்பார்கள் அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா இருவருமே ஒரு எதிர்த்தன்மையுள்ள ஒரு கிரகங்கள் ஜன்ம விரோதமான ஒரு கிரகங்கள் அப்படிங்கிறதுனால இங்கே நீங்கள் அந்த லக்னம் ஆதிபத்தியம் அந்த காரகத்துவம் அடிப்படையில் தான் அந்த பலனை கணிக்கணும். பேசிக் பலனாக நான் சொல்வதை இது இதுக்குள்ள உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேசிக் பலன் என்பது என்ன? குருவின் பார்வை வலிமையானது இருப்பை விட சுக்கிரனின் இருப்பு பார்வையை விட வலிமையானது. இதை மட்டும் புரிஞ்சுக்கங்க. சுக்கிரன் இருக்கும் இடத்தை அதிகமாக சுபத்துவப்படுத்துவார். அவரின் பார்வை பாதி அளவிற்கு குருவின் பார்வையை விட பார்வை அளவிற்கு பாதியில் சுபத்துவப்படுத்தும். குரு தான் இருக்கும் இடத்தை குறைவாக சுக்கிரன் சுபத்துவப்படுத்துவதை விட 50% குறைவாக சுபத்துவப்படுத்துவார். பார்க்கும் இடத்தை சுக்கிரனை விட 2 மடங்கு சுபத்துவப்படுத்துவார். இது பாவக காரக விஷயங்களுக்குள்ள வர வேண்டிய விஷயம். பாவக சுபத்துவம்னு சொல்றேன் இல்லையா, இந்த 8-12 மடங்கள் சுபத்துவம்னு சொல்றேன் இல்லையா. சில நேரங்களில் 12 இடத்தில் சுக்கிரன் இருந்து 8 இடத்தில் குரு பார்த்து 8-12 மடங்கள் சுபத்துவப்படுத்துருங்கன்னு சொல்லுவேன். அப்போ நான் இந்த விதியை உபயோகப்படுத்துவேன். இப்போது நான் சொல்லுகின்ற ஜோதிடம் என்பது சகல விதிகளையும் மனதில் தேக்கி அதில் வந்து விதி வழக்கை கணக்கிட்டு அதன் பிறகு சொல்ல வேண்டிய ஒரு கலை. ஆகவே சங்கர் கணேஷ் மிக அருமையான ஒன்றை வந்து ஒரு போகிற போக்கில் கேட்குற மாதிரி ஒரு அசால்ட்டாக கேட்டீங்க. இந்த விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். இருவருக்கும் இடையில் இருக்கின்ற தூரம் இருவருக்கு எந்தெந்த தூரங்கள்ல
அதாவது பாவக மத்தியில, இதையும் கொஞ்சம் விளக்கி சொல்றேன். கடகம் கடகத்தின் முனை எங்கே இருக்கிறது, அந்த கடகத்தின் முனை அதாவது அந்த கடகத்தில் எங்கே அவர்கள் இருவரும் இருக்கிறார்கள் அப்படிங்கறத பொறுத்து இருவருக்கும் இடையில் இருக்கின்ற அவஸ்தைகள். சில அந்த 5 டிகிரி 10 டிகிரிக்கெல்லாம் அந்த மிருத்யு அவஸ்தை பால அவஸ்தை இதெல்லாம் போட்டுக்கிறோம் இல்லையா, இந்த அவஸ்தைகளையும் நீங்க கணிக்கணும், கவனிக்கணும். கொஞ்சம் நுணுக்கம்னு வந்துட்டீங்கன்னா எல்லாமே வந்து கால்குலேட் போட்டு தான் வந்து யாருடைய பார்வை எங்கே இருக்கிறது, ஒரு இந்த ஜாதகத்தில் எப்படிப்பட்ட நிலை கிடைக்கும், வேலை கிடைக்குமா, வெட்டி இது கிடைக்குமா, ப்ரொஃபஸர் ஆஃபீஸர் ஆவாரா, சின்ன லெவலில் இருப்பாரா அப்படின்னு பார்க்கும்போது மகரம் எத்தனையாவது வீடு, கடகம் எத்தனையாவது வீடு, இந்த வீடுகள் ரெண்டு சுபத்துவமானால இதைத்தான் பாவக சுபத்துவம் அடிக்கடி சொல்கிறேன். அந்த பாவக சுபத்துவ அடிப்படையில் நீங்கள் வந்து ரொம்ப ஆழமாக கணிக்கும் போது பார்க்க வேண்டிய நிச்சய விதி இப்போது நீங்கள் கேட்டது, இருப்பா பார்வையா. இந்த இருப்பு பார்வையில் எதிரே கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகத்தை சுபத்துவப்படுத்துகிறாரா, மகரம் சுபத்துவமாக இருக்கிறதா இது. ஆனால் குரு சுக்கிரன் ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கும் போது அதை கணிக்கிறதுக்கு ஒரு தலை சுத்தம், எல்லாருக்குமே தலை சுத்தம். அப்படிப்பட்ட ஒரு அசால்ட்டாக ஒரு கேள்வியை கேட்டீங்க. ஆகவே இந்த பேசிக் விதியை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து எப்படி கணிப்பது அப்படின்னு சொன்னால், அந்த டிகிரி கடகத்தில் எத்தனையாவது டிகிரியில் கடகத்திற்குள் எந்த அவஸ்தையில் அவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொண்டு அந்த கடகத்திற்குள்ள இருவருக்கும் இடையில் உள்ள டிகிரி அமைப்புகளை புரிஞ்சுக்கிட்டு, பொதுவாக 8 டிகிரிக்குள்ள அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்திருந்தா நிச்சயமாக ஒருவரை ஒருவர் சண்டையிட்டு கொண்டு அவர்களுடைய காரகத்துவம் அவருடைய பாவக அமைப்புகளே அவர்களே கெடுத்துக் கொள்வார்கள் அப்படிங்கிறது தான் ஒன்று. குரு சுக்கிரன் சேரக்கூடாது அப்படின்றத அதுதான் சொல்கிறேன். அந்த குரு சுக்கிரன் சேர்ந்திருக்கின்ற அந்த கடக வீடு எந்த லக்னத்திற்கானது அதையும் நான் அடிக்கடி சொல்லுவேன். அதாவது சம்பந்தப்பட்ட லக்னத்திற்கு குரு சுபரா சுக்கிரன் சுபரா அப்படிங்கிறத பொறுத்து இருவரில் எவருடைய அமைப்புகள் பலவீனமாகி இருக்கிறது, இருவரில் எவருடைய பார்வை மகரத்தை பலப்படுத்தி இருக்கிறது, மகரம் எத்தனையாவது வீடு, கடகம் எத்தனையாவது வீடு அப்படின்னு இப்போ அடுத்த பேசிக் கேள்விக்கு வந்துட்டீங்கன்னா இது எந்த லக்னத்திற்கு அப்படின்னு வந்துடுவேன். ஆக இதை வைத்து தான் வந்து நீங்கள் மிக நிச்சயமாக துல்லியமாக சில விஷயங்களை சொல்ல முடியும். நல்ல அருமையான கேள்வி கேட்டீர்கள் சங்கர் கணேஷ். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரியலைன்னா கூட அடுத்து வேற இதே இதை கேளுங்க, அல்லது இது சம்பந்தமாக வேறு ஏதாவது புரியாதவர்கள் நிச்சயமாக சொல்லுங்கள். ஒரு உதாரண ஜாதகத்தை வச்சு வேணால் விளக்கித்தான் போட முடியும். பார்க்கும் இடம் பேசிக்கு மட்டும் தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. சுக்கிரன் இருக்கும் இடத்தை அதிகமாக சுபத்துவப்படுத்துவார், குரு பார்க்கும் இடத்தை அதிகமாக சுபத்துவப்படுத்துவார். குருவின் பார்வையை விட 50% பார்வை திறன் மட்டுமே சுக்கிரனுக்கு உண்டு. இதுதான் சுபத்துவ தத்துவத்தில் வருகின்ற ஒரு விஷயம். சரி, அடுத்து நீங்களே என்ன கேட்டுக்கிறீங்க சங்கர் கணேஷ், நீச்சல் இதற்கான கிரகம் எது ஐயா? சரி, பதில் சொல்லுங்க, நீங்களே பதில் சொல்லிடுங்க. நீச்சல் எதற்கான கிரகம், நீச்சலை எங்கே பண்ணுறீங்க, நீச்சலை எங்கே செய்கிறீர்கள், தண்ணியில் செய்கிறீங்க, தரையில் நீச்சல் அடிக்க முடியாது, தண்ணிக்கான கிரகம் அது, ஆறு கடல் இதுக்கான கிரகம் அது, விளையாட்டுக்கான நீச்சலை எதால் பண்ணுறீங்க, கைகளால் கால்களால் உடற்பயிற்சியின் மூலமாக பண்ணுறீங்க. இப்போ கூட ஏதோ ஒரு வீடியோவில் பேசினேன் பாருங்கள், ஃபுட்பாலுக்கு என்ன கிரகம் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒருத்தர் ஃபுட்பால் விளையாடுவாரா கிரிக்கெட் விளையாடுவாரா, கிரிக்கெட் எதை வைத்து விளையாடுறது, கைகளை வைத்து விளையாடுறது, ஃபுட்பால் எதை வைத்து விளையாடுவது, கால்களை வைத்து உதைத்து விளையாடுவது, கால்களை குறிக்கக்கூடிய பாதங்களை குறிக்கக்கூடிய ராசி என்ன, தொடையை குறிக்கக்கூடிய ராசி என்ன, முழங்கால குறிக்கக்கூடிய ராசி என்ன, அதெல்லாம் வந்துருங்க பாவக சுபத்துவத்தின் அடிப்படையில். எவர் ஒருவருடைய ஜாதகத்தில் 12 பாவகம் என்று சொல்லப்படக்கூடிய அவருடைய லக்னப்படி 12 பாவகம் சுபத்துவமாகி, காலபுருஷனின் 12 வீடு என்று சொல்லப்படக்கூடிய மீனம் 2வதாக சுபத்துவமாகி, செவ்வாய் வலுத்திருக்கின்ற நிலை. இந்த கேள்வி எங்கே வரும், ஒருவருக்கு விளையாட்டுத்துறை பிடித்திருக்கிறது, அப்போ அவர் தடுமாறுகிறார், கிரிக்கெட்டில் போகலாமா ஃபுட்பாலில் போகலாமா, என் மகனுக்கு விளையாட்டில் ஆசை இருக்குது விளையாட்டில் போகலாமான்னு கேள்வி கேட்பாங்க. ஆமாம், செவ்வாய் சுபத்துவமாக இருக்கிறார், செவ்வாய் சுக்கிரன் குருவோடு தொடர்பு கொண்டிருக்கிறார், 10 இடத்தோடும் தொடர்பு கொண்டிருக்கிறார், தாராளமாக செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அடுத்த கேள்வி வந்துடுது, கிரிக்கெட்டில் இன்ட்ரெஸ்டா ஃபுட்பாலில் இன்ட்ரெஸ்டா, ரெண்டுலேயுமே அவன் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்க ஐயா. அப்போ கிரிக்கெட்டில் அவனை விடலாமா ஃபுட்பாலில் விடலாமான்னு கேள்வி வந்துடுது, என்ன பண்ணுவீங்க, வாய்க்கு வந்த மாதிரி சொல்லிடுவீங்களா? சொல்வதற்கான விதிகள் என்ன, அனைத்திற்கும் ஜோதிடத்தில் விதிகள் இருக்கின்றன, பதில்கள் இருக்கின்றன. அப்போ நான் சொன்ன மாதிரி
கையால் விளையாடுவாரா, காலால் விளையாடுவாரா? பன்னிரெண்டாம் இடத்துல இப்ப நான் சொன்ன மாதிரி பாதங்களை குறிக்கின்றார். ஃபுட்பாலுக்கு என்ன தேவை? பாதங்கள் தேவை. அப்போது பாதங்களை குறிக்கின்ற ராசியான பனிரெண்டாம் ராசியான காலபுருஷனின் பனிரெண்டாம் ராசியான மீனமும் அந்த லக்னத்தின் பனிரெண்டாம் வீடும் சுபத்துவமாக இருக்கிறதா அப்படிங்கிறத பார்த்து, எந்த வீட்டோடு கைகளை குறிக்கின்ற பாவங்களா கால்களை குறிக்கின்ற பாவகங்களா எவைகள் சுபத்துவமாக இருக்கின்றன, அந்த செவ்வாய் எவற்றோடு தொடர்பு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து அவர் கிரிக்கெட்டில் அவருக்கு ஆர்வம் இருக்கும், அல்லது ஃபுட்பாலில் அவருக்கு ஆர்வம் இருக்கும், அல்லது இந்த இரண்டில் எதை அவர் செலக்ட் செய்தால் எந்த துறையில் அவர் முன்னேறுவார் அப்படிங்கிறத மிக தெளிவாக கண்டிப்பாக சொல்லிவிட முடியும். சரி, இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்துடுறேன். நீச்சல் இதற்கான கிரகம். விளையாட்டு, புற விளையாட்டு, அக விளையாட்டு, இன்டோர் கேம்ஸ்னு சொன்னாலே புதன் வலிமையாவார். மூளையால் விளையாடக்கூடிய செஸ் போன்ற விஷயங்களுக்கு புதன் காரகத்துவம். மூளையால் விளையாடக்கூடிய இப்போ ஆனந்த் வேர்ல்டு சாம்பியன் ஆனந்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவருக்கு வந்து புதன் தான் வந்து ரொம்ப அதிக சுபத்துவமாக இருக்கும். மூளை உட்கார்ந்த இடத்துலேருந்து வேலை செய்யக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம், அந்த விளையாட்டுகளுக்கு, மூளையை பயன்படுத்தி செய்யக்கூடிய விளையாட்டுகளுக்கு நிச்சயமாக புதன் வந்து வலுவாக இருக்க வேண்டும். உடல் அமைப்பால் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு வந்து செவ்வாய் வலுவாக, உடல் உறுதியாக இருந்தால் தானே விளையாட்டு. ஆக அந்த அமைப்புகளுக்கு நீச்சலுக்கு காரக கிரகம் அப்படிங்கிறது முதன்மையாக செவ்வாயும், இரண்டாவது விளையாட்டுனாலே நீச்சல் ஒரு விளையாட்டு. அப்போ இரண்டாவதாக சந்திரன், ஆறு நீரை குறிக்கின்ற கிரகம். மூன்றாவதான துணை கிரகம், எந்த ஒரு விஷயத்துக்குமே ரெண்டு மூணு கிரகம்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா, மூன்றாவதான துணை கிரகம் சுக்கிரன். ஆக இந்த அமைப்பில் எப்பொழுது ஒருவருடைய ஜாதகத்தில், அது இது ஒரு ரொம்ப சென்சிட்டிவான கேள்வி, எப்பொழுது ஒருவருடைய ஜாதகத்தில் பத்தாம் இடத்தோடு ராசி லக்னத்திற்கு, பத்தாம் இடத்தோடு ராசி லக்னத்திற்கு ஐந்து பத்தாம் இடங்களோடு, ராசி லக்னத்திற்கு ஐந்து பத்தாம் இடங்களோடு சந்திரனும் செவ்வாயும் சுபத்துவமாகி கூடுதலாக சுக்கரனையும் சேர்த்து கொண்டா, நீச்சல் வீரங்கள் ஜாதகம் இது வரைக்கும் வந்திருக்குது, நீச்சல் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்கட்ட எடுத்து வைக்கல, நீங்கள் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் பாருங்கள். ராசி லக்னத்திற்கு ஐந்து பத்தாம் இடங்களோடு சந்திரனும் செவ்வாயும் சுபத்துவமாக இருந்தால் அவர் வந்து நீச்சலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பார், நீச்சல் வீரனாக இருப்பார். இந்த அமைப்பு அதே போல் பன்னிரெண்டாம் இடமும் பத்தாம் இடத்தோடு செவ்வாய் தொடர்பு கொண்டிருந்தால் அவர் வந்து ஃபுட்பாலில் லீடராக இருப்பார். இதை வந்து அந்த பாவக ஆதிபத்திய விஷயத்துங்களுக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சுக்கங்க. இதுதான் வந்து ஒரு அமைப்பு. இன்னும் ரெண்டு கேள்வி கூட கேட்டிருக்கிறீங்க சங்கர் கணேஷ், அடுத்த வீடியோவில் கூட பதில் சொல்லலாம். ஒரு நாலு கேள்வி கேட்டிருக்கிறீங்க, ஒரே நேரத்தில் நாலு கேள்வியும் கேட்டு நான்குக்கும் பதில் வாங்குறது வந்து ஒரு அபூர்வமான விஷயம்தான். நாலு கேள்வி கேட்டிருக்கிறீங்க, லக்னக்காரனை பற்றி இன்னொரு கேட்டிருக்கிறீங்க, ஏழரை சென்னை அஷ்டம சென்னை ஒரு வருடத்திற்கு முன்பே கேட்டிருக்கிறீங்க, அதுவும் கொஞ்சம் அப்படி ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. ஆக அஞ்சு கேள்வி கேட்டுக்கிறீங்களா, ஐயா ஒன்றாம் இடம் தன்னையும் மூணாம் இடம் இளைய சகோதரத்தையும், அஞ்சு கேள்வி கேட்டுக்கிறீங்க, அஞ்சுமே நல்ல கேள்வி தான், கொடுத்தலாம் அடுத்ததில் கூட இன்னொரு மூணு கேள்விகளுக்கு பதில் கொடுக்கலாம். இந்த மாதிரியான பொதுவாக அனைவருக்கும் பிரயோஜனப்படக்கூடிய கேள்விகளுக்கு நான் என்றைக்குமே தயங்காமல் டக்குன்னு யோசனை யோசிக்காமே பதில் கொடுத்துருவேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம பிரீமியம் மீடியா போடணுன்றதெல்லாம் சும்மா. இந்த மாதிரியான ஒரு சிந்தனையை தூண்டிவிடக்கூடிய அனைவருக்கும் பலம் தரக்கூடிய கேள்விகள் வருமாயின் நிச்சயமாக தினசரி ஒரு வீடியோவை பிரீமியம் வீடியோவாக போட முடியும். சில நேரங்களில் எனக்கு கொஞ்சம் வருத்தம் வந்துடும், இந்த மாதிரி வீடியோவை பொது வீடியோவாக போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாருக்குமே பல நிலைக்குமே பொது வீடியோவாக போடலாமே அப்படின்றது ஆகிடும். இருந்தாலும் சில நேரங்களில் ஒன்றும் பண்ண முடியாது, ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இப்போது உங்கள்கிட்ட பிரீமியம் வீடியோவில் பேசின இதே விஷயத்த என்றைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு விஷயத்தில் பொது வீடியோவாக சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமையும் வரத்தான் செய்யும். அதனால் சரி, மிக நல்ல கேள்வி கேட்டீர்கள் சங்கர் கணேஷ், அடுத்து உங்களுடைய கேள்விக்கு நாளை நாளை கழித்து மறுபடியும் வந்து வேற ஒரு வீடியோவில் கண்டிப்பாக பதில் தருகிறேன். வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.